Hi friends, welcome back to my channel Jackspot. இன்னைக்கு நம்ம வந்து சென்னையில ஒரு தாமஸ் மவுண்ட்ங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். செயின்ட் தாமஸ் மவுண்ட்னா நம்ம கிண்டி பக்கத்துல இருக்குங்க. அந்த சர்ச்சுக்கு இன்னைக்கு நம்ம போறோம். ஸோ அதை அப்படி ஒரு விளாக் மாதிரி போடலாம்னு பார்த்தேன். வாங்க அதோடைய ஃபுல் டீடைல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மைக்லாம் கட்டி அங்கே சர்வீஸ் தான் நடக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நாங்கள் அப்படியே மேலே போயிட்டு இருக்கோம். மேலே பார்க்கலாம், போய் காமிக்கிறேன். இந்த பக்கத்தில் ஏறும்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதில் கல்றைகளாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டு, நம்ம அதை அங்கே போய் பார்க்கலாம் மேலே. இது நடந்து வரும்போது இங்கே சர்ச்சுக்கு ரைட் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க, அது அப்படியே மேலே போயிடுது. இந்த பாதைக்கும் போயிட்டு போகலாம் போதும். மேல உட்காந்து எல்லாம் ஏர்போர்ட் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம இந்த பாதைக்குள்ள போலாம். இங்க ஒரு ஃபுட் கோர்ட் கேண்டீன் மாதிரி இருக்கு. டீ காஃபி அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். மேல போலாம். மேல ஏதோ சர்வீஸ் நடக்குது நினைக்கிறேன், சவுண்ட் கேக்குது. சரி வாங்க பாக்கலாம். இந்த தாமஸ் மவுண்ட்டுக்கு நாளாக வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாமே இங்கே ரொம்ப மாற்றம், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க சர்ச்சிலாம். நிறையா அருமையாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறையா அது மாதிரி நிறையா கட்டியிருக்காங்க, முன்னாடி இந்த மாதிரிலாம் இருக்காது. சரி வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே சர்வீஸ் நடந்து தாங்க இருக்குது, அதான் கீழே சவுண்டு கேட்டிருக்காங்க பாருங்க. அங்கே அந்த இடத்துல சர்வீஸ் நடக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் இருக்க இடத்த பார்க்கலாம். ஏர்போர்ட்டு மேலே இருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டு. ஏதாவது ஒரு ஃப்ளைட்டாவது லேண்ட் ஆகும், டேக் ஆஃப் ஆகும்னா ஒன்றும் இல்லை. நாங்களும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். சரி ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ தான் வந்துச்சான். ஆமாம், சரி ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா நான் ஜூம் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ முடிஞ்சளவு ஜூம் போட்டிருக்கேன். நான் இன்னும் ஒன்றும் வரல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் வெயிட்டிங். சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். நான் எப்படியாவது உங்களுக்கு ஒன்று காமிச்சு தான் வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு 1/2 hour கிட்ட ஒன்றும் கிடையாதான் ஃப்ளைட்டே. ஸோ அதனால் நம்ம அப்படியே உள்ளே கொஞ்சம் ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வரலாம். நிறையா ஸ்டால்லாம் வச்சுருக்காங்க. இது அந்த சர்ச்சு என்ட்ரன்ஸு, செயின்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுடைய என்ட்ரன்ஸ். இங்கே வந்து இந்த இயேசுவின் சீடர் வந்து தோமையாங்கிற சீடர் வந்து
இந்தியாவுக்கு முத முத வந்த சீடர் அவர் தான். அவர் வந்து கடைசியாக அங்கே வந்து அவரை குத்திட்டாங்க. அவர் அந்த ரத்தத்தோட இந்த மலை மேலே வந்தார். ஸோ அவருடைய நினைவாக இந்த சர்ச்சு அந்த மலையை வந்து செயின்ட் தாமஸ் மவுண்டன் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த சிலுவை சுரூபம், ஜீசஸ் ஃபோட்டோஸு, அப்புறம் அந்த மாதிரி வைக்கிற ஒரு ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வேறு இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மர்தர் தெரசா கேஃபிடேரியா, ஒரு சின்ன ஒரு தேநீர் ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க, காஃபி டீ. இங்கே வா, சர்ச் உள்ள எல்லாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் சர்வீஸ் நடக்கிறது இன்னைக்கு வெளி பக்கம் நடக்குது, அதையும் காமிக்கிறேன். இது வந்து சர்ச்சு உள்ளார அப்படி வெளியே வந்து இதில் மெழுத்திரிலாம் கொளுத்தி வைப்பாங்க. ஸோ அந்த இடம் சர்ச் உள்ள ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க உட்காந்து. சர்ச்சு உள்ள அந்த ஆல்டர்னு சொல்லுவாங்களா அந்த பகுதி, சர்ச் பேக் சைடு இங்கே தான் சர்வீஸ் நடக்கு. நான் சும்மா காமிக்கிறேன். மெய்யான கடவுள், அவரே என் மீட்பர், அவரே எனக்கு விடுதலை தரக்கூடியவர், என் பிரச்சனைகளுக்கு தீர்வு அவரே இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ரைட் சைடு வியூ காமிக்கிறேன், அங்க வந்து சிட்டி அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இங்க தான் சர்வீஸ் நடக்கு. அவருக்கு வேண்டாம் என்று சொல்றேன். ரைட் சைடு பாயிண்ட்ல இருந்தா சிட்டி ஃபுல்லா ஓரளவு நல்லா தெரியும். அதை காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு இதை பாருங்க. ஞாயிற்றுக்கிழமையோடு திருப்பணியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் செலவழித்துக்கிறார்கள். தீர்வு காவலத்தில் எனக்கு நிரந்தரமான தீர்வு உண்டு. அவர் எனக்கு சரியான ஆலோசனை கொடுப்பார், என் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார். சமையா இருக்கு பாருங்க, அழகா தெரியுது. அன்னை தெரசா சிலையை அழகா வச்சிருக்காங்க, தத்ரூபமா இருக்கு. பாருங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்க.
ஃபுல்லாக சிடிஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே புக்ஸு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா யேசுவோட சொர்க்கம். ஏசப்பா எப்பட செயின் போட்டிருந்தாரு? ஓ, அதுவும் ஆச்சரிச்சிருக்கு. இந்த மெழுகு திரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்க ஒரு ஸ்டால் இருக்குங்க. ஓகே, இது பக்கத்தில் சர்ச்சு, பக்கத்தில் இந்த சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இதில் தேவையான பொருளை வாங்கிக்கலாம். ஃபிரான்ஸ், இது வந்து சர்ச்சு முன்னாடி இருந்து ஏர்போர்ட் எடுங்க. இன்னும் ஒன்றும் வரல, சரி போகிறவங்களே ஏதாவது காமிக்கலாம் பார்க்கலாம். இது சர்ச்சு ஃப்ரெண்டில் இருந்து இப்போ சர்ச்சுக்கு உள்ளே போகிறோம். சரி உள்ளே போகலாம் வாங்க. ஓகே, சர்ச்சு என்ட்ரன்ஸில் நிற்கிறோம், இப்போ உள்ளே போகலாம். பாருங்க சார், தாமஸ் மவுண்ட் சர்ச்சு என்ட்ரன்ஸு. இல்லை ஒவ்வொரு சொருகம் வச்சுருப்பாங்க, ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். இது காணிக்க பெட்டியை வெளியே வச்சுருக்காங்க. இது உள்ளே போகலாம். எல்லாரும் உட்காந்து அமைதியாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதில் சர்ச்சு உள்ளார நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் இல்லாமல். ஸோ அதனால் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் அந்த கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏர்போர்ட்டை கொஞ்சம் கவர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் பண்ண முடியல, ஏன்னா செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு. ஸோ நாங்களும் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், இந்த வீடியோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.